தமிழ் ஈழத்திலே 2009 ஆண்டு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இலங்கை அரசு அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்து தமிழ் ஈழத்திலே நிகழ்த்தியது. 1.5 லட்சம் பொதுமக்களை படுகொலை செய்தது. 80,000 தமிழ் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டார்கள். 50,000 தமிழ் குழந்தைகள் தாய் தந்தையற்ற அனாதைகளாக்கப்பட்டார்கள். அந்த போர் முடிந்து 10 ஆண்டுகள் ஆகப் போகின்றது. ஆனால் இன்று வரை அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதியையோ அந்த படுகொலைக்கான தண்டனையோ இலங்கை அரசுக்கோ அந்த கொலை செய்தவர்களுக்கோ இதுவரை ஐநா மன்றமும் சர்வதேச சமூகமும் வழங்கவில்லை. அதை கண்டித்து தமிழர் விடியல் கட்சி 2014 ஆண்டிலிருந்து வருடா வருடம் இந்த மே மாதத்தை இனப்படுகொலைக்கு எதிரான போராட்ட மாதமாக அறிவித்து அந்த படுகொலைக்கு துணை போன இந்திய, இலங்கை மற்றும் அமெரிக்க நிறுவனங்களை இந்த மாதம் முழுமையும் அனைத்து மாவட்டங்களிலும் முற்றுகையிடும் போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அதுக்காக இன்று அமெரிக்க நிறுவனமான KFCயை தமிழர் விடியல் கட்சி இங்கே முற்றுகையிட்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் நாங்கள் அந்த இனப்படுகொலை மறக்க மாட்டோம், எங்கள் மக்களுக்கு நினைவூட்டுவோம், அங்கள் நீதிக்கான போராட்டத்திற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று தமிழர் விடியல் கட்சியாக கூறிக்கொள்கின்றேன்.